தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ காஃபி குடி. சாரி கார்த்திகா, நான் அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. நேரம் காலம் தெரியாம ஒருத்தங்க மனசு புரிஞ்சுக்காம நான் அப்படி பேசினது தப்புதான். இனிமே நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். சாரி. தாத்தா குளத்துக்கு குளிக்க போயிட்டாரு. திரும்பி வரத்துக்குள்ள கார்த்திகாவை சமாதானப்படுத்தி வைன்னு சண்டை போட்டு போயிருக்காரு கார்த்திகா. அவர் சொன்னதுக்காக நான் வரல கார்த்திகா. எனக்காக. எனக்கும் வேற யாரு இருக்கா? தாத்தா மட்டும்தான். இப்ப நீ தாத்தா எத்தனை நாளைக்கு தான் இருக்க போறாரு? அதுக்கப்புறம் உறவுன்னு சொல்லிக்க என் தங்கச்சி நீ மட்டும்தானே இருக்க. எதுக்கு நாம சண்டை போட்டுட்டு இருக்கணும்? கார்த்திகா, நான் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காத. எனக்கு உன்ன மாதிரி நாசுக்கா பேச தெரியாது. நீ சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து நான் அப்பா அம்மா கூட இல்லைல்ல. அதான் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க இருந்திருந்தா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. நானா வளர்ந்துட்டேன் காட்டு மரம் மாதிரி. நல்லது கெட்டதெல்லாம் வளர வளரதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப ரொம்ப லேட்டுமா? எல்லாத்தையுமே லேட்டா தான் புரிஞ்சுப்பேன். நேத்து கூட நீ கோமா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுன்னு. கார்த்திகா, காஃபி குடிமா. ஏய், நானே போட்டதுமா. நல்லா இருக்கும் கார்த்திகா. குடிய குடி கார்த்திகா. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன கார்த்திகா, குடி. என் தங்கச்சி சமாதானம் ஆயிட்டா. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம எப்பவும் போல சந்தோஷமா இருக்கு கார்த்திகா. நான் இருக்கேன்ல. சரி, இப்ப நான் வரேன். கதிர். என்ன கார்த்திகா? சாரி. ஏய், அப்படியே உன கொட்டுனேன வை. எனக்கு எதுக்கு சாரி? முதல்ல காஃபியை குடிச்சிட்டு சாப்பாடு சமைச்சு வச்சிரு. நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுவோம், சரியா? Oh!
விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் காட்டு மிருகத்திலே கடந்து வளர்ந்தவன். பாம்பு கடிக்க நான் பயப்படுவேன், இல்ல காட்டு மிருகம் தான் நான் இழுத்துட்டு போ, நான் விட்டுருவேன். இந்த அப்பனை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானம்மா? என்னப்பா நடந்தது? ஐயா ஐயா, கால்ல பாம்பு கடிச்சிருச்சு ஐயா. உங்ககிட்ட நான் மறைச்ச விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா. ஐயா ஐயா, என்னாச்சு ஐயா? என்னாச்சு ஐயா? பெச்சு மூச்சுலி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? முருகா, வாங்க போயிடலாம். ஐயோ, நல்ல மனுஷன், அட பாவமே, இந்த மாதிரி அறியாமல் போயிட்டானே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஆள் சொன்னதை கேட்டு இவரும் நம்பிட்டு வந்துட்டார். நானும் அவனும் பேசிட்டு வந்தப்ப அவர் பேசின வேல் பத்தின விவரமெல்லாம் ரொம்ப புதிராக இருந்துச்சு. ஒண்ணுக்கு ஒன்னு சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்தபதியை நான் தொடர்ந்து கண்காணிச்சதுல அவர்கிட்ட இருக்கிற விவரமும் இவர்கிட்ட இருக்கிற விவரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேரும் சந்திச்சு பேசினா புதுசா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் நீ ஸ்தபதி கிட்ட சோடியை கொடுத்த விஷயத்த வேற மாதிரி சொன்னேன். அதுல உண்மையிலையும் ஆவுடைய பேருக்கு நல்ல அபிப்பிராயம் வரணும். அவர் இந்த ஸ்தபதியை சந்திக்கவும் செய்யணும். அதான் அந்த திடீர் திட்டம். கலகம் பிறந்தா வழி பிறக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு. கரெக்டா அது இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா, நான் போய் வீராயை பாக்குறேன். உங்க விஷயத்த பத்தி கேள்விப்பட்ட அந்த வீராயி கொஞ்சம் கூட கவலையே படலப்பா. நினைச்சாதான் எனக்கு அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாதுமா. நமக்கு வீராயி முக்கியம் இல்ல, வீராயி மூலமா கிடைக்க போற அந்த நவபாசன வேல் தான் முக்கியம். அது நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் வீராயி கூடவே இருந்து நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். என்ன புரியுதா? சரி, யாராவது வரப்போறாங்க, நான் கிளம்புறேன், அப்புறம் வர்றேன்.
என்ன பூசை பண்ற புரியலையே என்ன பண்ற ஏன் இடத்துக்கு வந்து என்னையே கேள்வி கேட்கிறியா இந்த செந்திக்காட்டுக்கு நீ புதுசுன்னு நினைக்கிறேன் இங்க ஜக்கம்மா இருக்கா கேட்ட கேள்விக்கு மன்னிப்பு கேட்டு மேக்கு பக்கமா நடந்து ஊர் போய் சேரு போ என்ன பயமுறுத்தியா நீ எவ்வளவு வருஷமா இருக்குன்னு எனக்கு தெரியாது அது எனக்கு அவசியமும் இல்லை அதே மாதிரி நான் முருகனை கும்பிடுறேன் உன்னை மாதிரி மந்திரவாதிகளுக்கு சூனியகாரிகளுக்கும் பணிய மாட்டேன் நான் வந்ததே இந்த சிலையை பார்த்துட்டேன் பூமாதேவி சிலை நான் செஞ்ச பூமாதேவி சிலை இந்த சிலை உன்னோடதுன்னு எப்படி தெரியும் ஒரு தாய்க்கு தன் குழந்தைய எவ்வளவு பெரிய கூட்டத்துல தனியா தெரியும் எனக்கு அப்படித்தான் சாமி சிலையை செய்யற வரைக்கும் படைப்புக்கு நான் ஒரு தாய் அதை செஞ்சு முடிச்ச பிறகு அந்த சிலைக்கு நான் ஒரு குழந்தை இந்த சிலை என்னோடதான் இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு காட்டு தேவதை காலடிக்கு என் பூமாதேவி சிலை எப்படி வந்துச்சு நீ இந்த சிலையை எதுக்காக யாருக்காக செஞ்ச பூமாதேவிக்கு ஆலயம் கட்டி இந்த சிலையை பிரதிஷ்ட பண்ணணும்னு சில பேர் வந்தாங்க நான் தான் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கு பணம் வாங்கினேல்ல வாங்கினேன் அதோட வேலை முடிஞ்சது இப்ப எதுக்கு உரிமை கொண்டாடி இங்க வந்து நிக்கிற இங்க பா உரிமை கொண்டாட வந்த நான் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமாதேவி சிலை செஞ்சனோ அது நடக்கலையே இத செஞ்சு கொடுத்தது எனக்காகத்தான் என்ன பத்தி சொல்லி கேட்டிருந்தா நீ மறுத்திருப்ப அதனாலதான் உண்மைய மறைச்சு இந்த சிலைய செய்ய வச்சு உன் வேலை எப்பவோ முடிஞ்சது கிளம்பு மீறி இங்க நின்ன ஜக்கம்மா என்ன செய்வான்னு எனக்கே தெரியாது கிளம்பு இது அநியாயம் என்ன ஏமாத்திருக்க மக்களுக்கு நல்லது நடக்கணும் இந்த பூமியில இருக்க உயிர்களுக்கு பூமாதேவியால நல்லது நடக்கணும்னு இந்த சிலையை செஞ்சேன் இதை உருவாக்க நான் ரொம்ப மெனக்கெட்டு இருக்கேன் உலக உயிர்களை உருவாக்குறது 9 சக்திகள் சிவம் சக்தி நாதம் அருவம் மகேந்திரன் ருத்ரன் திருமால் பிரம்மா சதாசிவம் இந்த நவபேதத்தை ஒன்னு அடக்கி செஞ்சது இந்த பூமாதேவி சிலை இந்த தொழில் நேர்த்திக்காகத்தான் இதை ஓ மூலமா செய்ய வச்ச நீ கேட்டதுக்கு மேல நிறைய பணமும் தர வச்ச நீ இந்த சிலையை செய்யறப்பவே இது மேல உனக்கு இருந்த உரிமையையும் வித்துட்ட மரியாதையா கிளம்பு இல்ல கிளம்புங்கறல்ல
இந்தாங்க சாமி. உக்கார். அவரு திருச்செந்தூர் சபதியாச்சே, எதுக்கு வந்தாரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ வந்த விஷயத்தை மட்டும் சொல்லு. அந்த அபர்ணா என்னோட முறப்பொண்ணு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு, சொல்லு. அவளை எனக்கு சாதகமா எப்படி வசியமாக்குறதுன்னு. இதை பார், மனுஷனுக்கு மொத்தம் 7 பிறவிகள். தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்குகள், அப்புறம் மனிதர்கள், கடைசியா தேவர்கள். இதுல இந்த ஜக்கம்மா தேவர்களை தவிர மத்த எல்லாரையும் வசியம் பண்ணுவா. அந்த அப்பர்ணா சாதாரண மனுஷி தானே, கூட்டிட்டு வா. நான் அவளை மாத்துறேன். திரும்பி போகும்போது நீங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா போவீங்க. ஆனா எப்படி கூட்டிட்டு வர்றது? அவ வரமாட்டாளே. நான் கொடுக்கிற இந்த வெள்ளப்பொடி மஞ்சள் பொடியா மாறி உன் மனநாள உறுதி செய்யும். இத கொண்டு போ. இது பிரசாதம் இல்ல, மருந்து. இத சாப்பிட்டா மயக்கம் வரும். இத வச்சு அவளை மயக்கமாக்கி தூக்கிட்டு வா. எப்போ? இன்னைக்கு ராத்திரி. சரிங்க, நான் வரேன்.